இன்றைய மன்னா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. நம்முடைய தேவன் நிறைவாக நடத்தக்கூடிய தேவன். குறைவு என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயல். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்குவதற்கு நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பணக்குறைவு, வேலை இல்லாத குறைவு, ஆசீர்வாதம் இல்லாத குறைவு, பிள்ளை இல்லாத குறைவு, சரீர பலவீன குறைவு என்று சொல்லி பல நேரங்களில் ஏதோ ஒரு குறையோடு கூட மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சுகமான வாழ்வையும் தருவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதனால் குறைவு வருகிறது? இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து வெகு தூரம் கடந்து போய் எல்லாவற்றையும் இழந்து தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டு தேசத்திலே பஞ்சம் உண்டான பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆம், தகப்பனுக்கு பிரியமில்லாத செயல் நம்முடைய வாழ்வில் இருக்குமே ஆனால், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து உரிமை ஆனால் குறைவு தானாக வரும். அதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேவனுக்கு பிரியமான செயலை நாம் செய்ய முற்படும் பொழுது தேவன் எல்லா குறைவையும் மாற்றுவதற்கு, நம்மை நடத்துவதற்கு, நம்மை உடுத்து வைப்பதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவ சித்தம் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.